ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ ஃபீபீஸ். நம்ம கிரிப்டோ ஃபீபீஸில் இன்றைக்கி ரொம்ப 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 ட்ரஸ்டடான ஒரு சூப்பரான ஏர்னிங் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு ஜாயின் பண்ண எல்லாருமே ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதில் ரெண்டு டைப் ஆஃப் காயின் ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ரொம்பவே பிக்கஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் நடக்கக்கூடிய ஒரு ஏர்ட்ராப்பு. ஸோ இந்த ஏர்ட்ராப் மூலிமா ஷோராக 100% பேமெண்ட் ஏர்ன் பண்ணிக்கலாம். இது எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றதுலாம் வீடியோவில் கிளியராக சொல்கிறேன், வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம ரெகுலராக நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறைய நம்ம இப்போ ரீசெண்டாக போட்ட ஏர்ட்ராப்க்கான கார்ட்ஸு, குயிஸ் ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான எல்லா ஆப்ரேஷன் டீட்டெயில்ஸும் நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு வருவோம். ஸோ அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ரெகுலராக கரெக்டாக தெரிஞ்சிக்கலாம். அண்ட் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக் ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ இதுதான் வந்து எனக்கு டெய்லி வீடியோஸ் போடணும், நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்கள் என்ன விஷயம் அப்படின்றத கரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். டெலிகிராம் சேனலில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் போட்டுட்டு வருவோம், உங்களுக்கு ஏர்ட்ராப்க்கான அப்டேஷன்ஸ் எல்லாம் அதில் தான் வரும். இப்போ நம்ம இன்னிய வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது கர்வ் அப்படின்ற இந்த ப்ரோட்டோக்காலோட ஏர்ட்ராப். ஓகேங்களா, இந்த ஏர்ட்ராப் இப்போ பினான்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பினான்ஸோட ஏர்ட்ராப் தான் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா இதை வந்து நம்ம ஈஸியாக ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து கொஞ்ச நாள்லேயே ஏர்ன் பண்ணிக்க முடியும், இந்த காயினை ஈஸியாக விட்டு எடுத்துக்க முடியும். அண்ட் அதே மாதிரி இந்த காயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே கர்வ் ப்ரோட்டோக்கால்னு சொல்லிட்டு மைனிங் பேஸில் நம்ம வந்து ரெகுலராக டெய்லி வந்து கிளைம் பண்ணிட்டு வந்தோம். இப்போயும் அதை ரெகுலராக கிளைம் பண்ணிக்கோங்க. இப்போ ரீசெண்டாக கூட நான் டெலிகிராமில் ஒரு அப்டேட் போட்டிருப்பேன், அதாவது அதில் பர்சன்டேஜ் வைஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் வந்து எந்த பர்சன்டேஜில் இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஆட்ரப் வரும். அதனால் நம்ம எந்த அளவுக்கு ரெகுலராக டெய்லி இந்த கர்வ் ப்ரோட்டோக்காலோட அந்த டெய்லி மைனிங்கை யூஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான ஏர்ட்ராப் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த வெப்சைட் தான், இது நம்ம ஏற்கனவே ட்ரை பண்ணியிருந்திருப்போம். இது வந்து ரெகுலராக கிளைம் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு டெய்லி சோல் டோக்கன் வந்து கிளைம் பண்ணிகிட்டே வருவோம். இது வந்து நம்ம இங்கே கீழே டாஸ்க்கும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ அதனால் இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நான் நடுவில் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாங்களும் உடனே போயிட்டு ரெகுலராக கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஏர்ட்ராப்க்கான பர்சன்டேஜ் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். அப்போ தான் நம்மளால் இதை விட்ரா எடுக்க முடியும். அதனால் ரெகுலராக கிளைம் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னாலும் இதுக்கான லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். ஓகேங்களா, வேணுன்றவங்க அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கர்வ் ப்ரோட்டோக்காலோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பினான்ஸோட ஏர்ட்ராப் தான். ஏன்னா பினான்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸோ இவங்களோட ஏர்ட்ராப் பினான்ஸில் போயிட்டுருக்கு. இந்த ஏர்ட்ராப் பாருங்கள், இங்கேயும் உங்களுக்கு இவங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும். ஸோ பினான்ஸில் வந்து இந்த ஏர்ட்ராப் போயிட்டுருக்கு. இதில் வந்து ரெண்டு காயின் வந்து கொடுத்துட்ருக்காங்க, கர்வ் அண்ட் யூஎஸ்டிடி அப்படின்ற இந்த காயினும் கொடுத்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 10 மில்லியன் கர்வ் டோக்கன் வந்து இது மூலயமா நம்ம ஏர்ட்ராப்பில் எடுத்துக்கலாம். பினான்ஸ் வெப்3 வாலெட்டில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஷோர் ஏர்ட்ராப் 100%. அண்ட் கூடவே இந்த இது வந்து பினான்ஸில் கொடுத்துருக்கறதால இந்த ஏர்ட்ராப் ஸோ பினான்ஸ்லேயே கூட லிஸ்ட் ஆகலாம். அண்ட் அதே மாதிரி சீக்கிரமாகவும் லிஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 1 மந்த்லேயே கூட உங்களுக்கு லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இதை கரெக்டாக பண்ணிட்டு வாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு லிஸ்ட் ஆகும்போது ஈஸியாக எடுத்துக்கலாம். அண்ட் இந்த ஏர்ட்ராப் இது வந்து எத்தனை நாள் இருக்கும் அப்படின்றதெல்லாம் இதிலே கொடுத்துருப்பாங்க. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், இது வந்து நேற்றுக்கு தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஆகஸ்ட் 5th ஆகஸ்ட் 26th வரைக்கும் தான் இருக்குது இந்த ஏர்ட்ராப். ஸோ இது வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், நம்ம எல்லாருமே ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து பினான்ஸ் ஆப் தேவைப்படும், அதை நீங்கள் அப்டேட் பண்ணல அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. இது ஆப்க்கான ஏபிகே அப்டேஷன் லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன், உங்கள் ஆப் அப்டேட் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதை அப்படியே கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிங்கன்னா அப்டேட் ஆகிடும். ஸோ இந்த வெப்3 பேஜுக்கு நான் ஓப்பன் பண்ணி வந்துட்டேன். பினான்ஸ் ஆப்லேயே இங்கே எக்ஸ்சேஞ்ச் வெப்3 இருக்கு இல்லையா, அந்த வெப்3க்குள்ளே வந்துடுங்க. இங்கேயே உங்களுக்கு ஸ்க்ரீன் போயிட்டுருக்கு பாருங்கள், அது இந்த இடத்துல உங்களுக்கு அந்த கர்வுக்கான ஏர்ட்ராப் வந்து போயிட்டுருக்கு. அதை கிளிக் பண்ணி நம்ம அதுக்குள்ளே போய்க்கலாம். இது எப்படி அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்றத கிளியராக சொல்கிறேன். எல்லாராலையுமே ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். மிஸ் பண்ணாமல் இதை அட்டன் பண்ணிவிட்டு இந்த டோக்கனை நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ பாருங்கள் இந்த இது வந்து டெய்லி செக்இன் மூலியமாகவும் இது ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, அண்ட் இந்த ஏர்ட்ராப்பில் கீழே நிறையா டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்க் பற்றி நம்ம சொல்லலாம். எல்லாமே நம்ம ட்ரை பண்ணி பாயிண்ட்ஸை சூப்பராக ஏர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இதில் டெய்லி செக்இன் அட்டன் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கர்வ் ப்ரோட்டோக்காலில் ஃப்ரீயும் இருக்குது, அண்ட் டெய்லி சின்னதாக ஓபிபிஎன்பி நம்ம பே பண்ணி பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் ஓபிபிஎன்பி சின்ன அமௌண்ட் ஆஃப் ஓபிபிஎன்பி தேவைப்படும். ஒரு 20 சென்ட் 30 சென்ட்டுக்கு நீங்கள் ஓபிபிஎன்பி வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் வாலெட்டில் ஓகே, இல்லை நீங்கள் எக்ஸ்சேஞ்சிலேருந்து வாலெட்டில் கூட ஓபிபிஎன்பியை கொண்டு வந்துக்கோங்க. ஓகேங்களா, அண்ட் இதுக்கு வந்து நிச்சயமாக நம்மளுக்கு டெய்லி செக்இன் பண்ணுறதுக்கு அது தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது லாகின் தான். அந்த லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க.
லாகின் பண்ணும்போது சைன் கேட்டுச்சு அப்படின்னா நீங்க சைன் இன் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாலெட் வந்து நம்மளுக்கு நம்மளோட பினான்ஸ் வெப் த்ரீ வாலெட் கனெக்ட் ஆகிடும் ஓகேங்களா. ஆப்பை நீங்கள் இந்த ஓப்பன் பண்ணி இந்த ஆட்ராப் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணிடுங்க. அதுக்கான ஏபிகே லிங்க்லாம் நான் உங்களுக்கு டெலிகிராமில் கொடுக்குறேன். ஸோ அங்கே வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி செக்இன். ஸோ இதில் வந்து பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு டெய்லி செக்இன் தான் முதல் ஈஸியான அண்ட் ரொம்ப நல்ல ஆப்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு டெய்லி செக்இன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் ஓபிபிஎன்பி வந்து தேவைப்படும் சொன்னேன் இல்லையா, ஒரு சென்ட்டு தான் ஓகேங்களா. ஸோ ஒரு சென்ட்டுக்கான ஓபிபிஎன்பி நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம டெய்லி செக் பண்ணும்போது தேவைப்படும். ஒரு 20-30 சென்ட் நீங்கள் வந்து ஓபிபிஎன்பி நம்ம வாலெட்டில் ஹோல்டு பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம ஈஸியாக இந்த ஆட்ரை அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸ்சேஞ்சிலேருந்தே அப்படியே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஓபிபிஎன்பியை நீங்கள் கொண்டு வந்துக்கலாம், ரொம்ப ஈஸி தான். ஸோ இப்போ வந்து இதை கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்றது கொடுத்துக்கலாம். இந்த 10 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகிடும். இந்த ஜாயின் பண்ணி உள்ளே வரும்போது நீங்கள் டேரெக்டாக பினான்ஸில் வந்து பண்ணாமல் பினான்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணி பண்ணாதீங்க. அதுக்கு பற்றி நீங்கள் கீழே லிங்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ நான் ஆப்பை ஓப்பன் பண்ணி பண்ணதால் எனக்கு அந்த 5 பாயிண்ட்ஸ் கிடைக்கல. ஸோ அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி இங்கே உள்ளே வந்தீங்க அப்படின்னாக்கா ஈஸியாக 5 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த டாஸ்க்கும் இருக்குது, நம்ம அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் இங்கே பாருங்கள் நம்ம என்ன பாயிண்ட்ஸ் வச்சுருக்கோமோ அதை வந்து எஸ்டிமேட்டட் கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு கர்வ் டோக்கனாக உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக 1.183 அந்த ரேஞ்சுக்கு வந்து நம்மளுக்கு ஆட் ஆகிட்டே வருது. நம்ம பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் கூடவே USDC அப்படின்ற பாயிண்ட்ஸும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இங்கே கீழே வந்து பாருங்கள் நிறைய இங்கே டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பினான்ஸ் வாலெட்டை மெர்ஜ் பண்ணுறது தான். ஸோ நம்ம வந்து இதை ரெஜிஸ்டர் பண்ணும்போதே பண்ணிட்டோம் அப்படின்றதால இது ஜஸ்ட்டு கிளைம் கொடுத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸை நம்ம இன்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே டெலிகிராம் டாஸ்க்கு இதெல்லாமே டிஸ்கார்ட் டாஸ்க் எல்லாம் இருக்குது. நம்ம இதெல்லாத்தையுமே கிளிக் பண்ணி பைண்ட் பண்ணுறது மூலிமா டெலிகிராம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நம்ம பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 10 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகிட்டே வரும் சரிங்களா. பிட்காயின் வாலெட்டு சொலானா வாலெட்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் கூட நம்ம வந்து மெர்ஜ் பண்ணலாம். அண்ட் மெயில் வெரிஃபிகேஷன் இதை கம்ப்ளீட் பண்ணும்போதும் நம்மளுக்கு இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகுது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ட்விட்டர் டாஸ்க்கு அதை கிளிக் பண்ணி நம்ம ட்விட்டரை போய்ட்டு நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஸோ உங்களோட ஆத்தரைஸ்ட் ஆப் வந்து காமிக்கும், அது லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போயிடுங்க. ஸோ இந்த மாதிரி ட்விட்டர் கனெக்ட் பண்ணும்போது இது மாதிரி எரர் வந்தது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி திருப்பி திருப்பி ட்ரை பண்ணுங்கள், டிராஃபிக் ஹையாக இருக்கிறதால தான் அப்படி வருது. ஸோ டெலிகிராம் நம்ம கனெக்ட் பண்ணும்போது இதுமாரி உங்களுக்கு காப்பி அப்படின்னு சொல்லி அட்ரஸ் வரும். இந்த அட்ரஸை காப்பி பண்ணி ஒரு க்ரோமில் போய்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பைன் டெலிகிராம் அப்படின்ட்டுருக்கோம், நம்ம டெலிகிராமை பைன் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதாவது டெலிகிராமோட இந்த வெப்3 வாலெட் பினான்ஸ் வெப்3 வாலெட்டை நம்ம வந்து பைன் பண்ணணும். ஸோ இதுமாதிரி பைண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி கிளைம் வந்துடும் ஓகேங்களா. நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அதுமாதிரி ஒரு டாஸ்க்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். இந்த ஸ்ட்ரீம் அப்படின்றதும் அப்படி தான் ஓகேங்களா. ஸ்ட்ரீம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இதை நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அது லாகின் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் இதை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒரு ஒன்ஸ் நீங்கள் உங்களோட யூசர் ஐடியை ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக பைண்ட் ஆகிடும். ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்றுன்னா 10 கனெக்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா மெயில் அட்ரஸ் தான். ஸோ மெயில் அட்ரஸும் நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணி உங்களோட மெயில் அட்ரஸ் டைப் பண்ணிவிட்டு உங்கள் மெயிலுக்கு போய் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அது கம்ப்ளீட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒன்றுன்னா வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. எல்லா டாஸ்க்குமே முடிச்சிருங்க. நம்ம அடிக்கடி சைன் அவுட் ஆகிடுது, எனக்கு லாக் அவுட் ஆகிடுது. ஸோ நீங்களும் ஒரு தடவையும் உங்களுக்கு அப்படி வந்தது அப்படின்னா கொஞ்சம் லாகின் பண்ணி திரும்பவும் நம்ம இந்த எல்லா டாஸ்க்கும் நம்ம ஒரு தடவை முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி செக்இன் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால் இங்கே கீழே பார்த்திங்க அப்படின்னா ஜாயின் கம்யூனிட்டின்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி டாஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப ஈஸி தான். 5 பாயிண்ட்ஸ் இது மூலமாக ஏர்ன் பண்ணலாம். எல்லாத்தையுமே ஜஸ்ட்டு ஸ்டார்ட் கிளிக் பண்ணி நீங்கள் இதில் இந்த அதாவது ட்விட்டரில் போய்ட்டு ஃபாலோ பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த பினான்ஸ் வெப்3 அதில் போய்ட்டு ஒரு ஃபாலோ கொடுக்கணும். டிஸ்கார்டில் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. அந்த அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணோன்னா இது முடிஞ்சிடுது ஓகேங்களா. அண்ட் முக்கியமாக இந்த இடத்துல ஒரு 50 பாயிண்ட்ஸ்க்கான ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இது என்ன டாஸ்க் அப்படின்னாக்கா இங்கே ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா இங்கே உங்களுக்கு இதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் வரும் ஓகேங்களா. இது எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதையே கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டார்ட் அப்படின்றத கொடுத்துட்டு இதுக்கான லிங்க் இருக்கும், வாலெட் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த டாஸ்க்கு முடிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த டோக்கன் 50 பாயிண்ட்ஸ் வந்து கிளைம் ஆகிருக்கும். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இது வந்து அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது ஓகேங்களா. இதுக்கான டியூட்டோரியல் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துட்டு பொறுமையாக கிளியராக பண்ணிக்கலாம். இது மூலமாக 50 பாயிண்ட் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் மூலியமாகவும் ஏர்ன் பண்ணலாம். நான் உங்களுக்கு இந்த லிங்க் ஒன்று கொடுக்குறேன், இந்த பினான்ஸ் இந்த ஆட்ரப்கான லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பினான்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்குது ஓகேங்களா. நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ அது மூலியமாகவும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த டாஸ்க்கெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா டெய்லி செக்இன் தான். டெய்லி செக்இனில் நம்ம பார்த்திங்கன்னா டெய்லி 10, 15
20 25 30 பாருங்கள், 7 நாள் உங்களுக்கு 30 பாயிண்ட்டும் ஒரு நாளைக்கு கிடைக்குது. ஸோ அதனால் டெய்லி ரெகுலராக நம்ம இதை க்ளைம் பண்ணிகிட்டே வரலாம். இந்த டாஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 26ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குது. ஸோ அது வரைக்கும் உங்களால் எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ண முடியுமோ ஏர்ன் பண்ணிக்கோங்க. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எஸ்டிமேட்டட் கர்வ் டோக்கன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இது எஸ்டிமேட்டட் தான். ஓவரால் இந்த ஆட்ரப் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரிஜினலாக நம்மளுக்கு எவ்வளோ வருது அப்படின்றது தெரியும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், ஓகேங்களா? அந்த டோக்கனை நம்ம இது லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டண்ட்டாக வந்து ஈஸியாக செல் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த டோக்கனை நம்ம நிறையவே கிளைம் பண்ணுறதுக்கான ஆட்ரப்பை நம்ம ஆல்ரெடி அட்டன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஆட்ரப் தான், ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆக்டிவ் லெவல் போயிட்டுருக்கு, பட் என்னோடய லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கான காரணம் நடுவில் கொஞ்சம் நாள் நான் விட்டுட்டேன். ஸோ ரெகுலராக நீங்கள் இதை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் டெய்லி இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ கொஞ்ச நாள் கண்டினியூஸாக பண்ணால் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏர்ன் பண்ண பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதுக்கான டெய்லி பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான டெய்லி கிளைம் பண்ணக்கூடிய டாஸ்க் ஃப்ரீ டாஸ்க் இருக்குது. ஃப்ரீயாக பார்த்திங்கன்னா 0.1 அதாவது 101 சோல் வந்து டெய்லி ஏர்ன் பண்ண முடியுது. இதில் சோல் அப்படின்ற டோக்கன் நம்ம ஏர்ன் பண்ணுறோம். அது வந்து உங்களுக்கு கர்வாக அவங்க வந்து மாற்றி கொடுப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய டாஸ்க் இருக்கும். இந்த மேலே இருக்க டிக்கானதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண டாஸ்க்கு, இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணாத டாஸ்க், ஓகேங்களா? ஸோ எல்லா டாஸ்க்கும் இது மூலிமா நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதால உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக சூப்பராக ஏர்ன் பண்ண முடியுது. இந்த வெப்சைட்டையும் மஸ்ட்டு எல்லாருமே ட்ரை பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதுவும் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து கவ் ப்ரோட்டோக்கால் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதை விட்ரா எடுக்கக்கூடிய ஆப்ஷன் வரும். ஸோ அப்போ வந்து நம்ம சூப்பராக விட்ரா எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுலேயும் கீழே நிறைய வந்து டாஸ்க்லாம் போயிட்டுருக்கு. நீங்கள் ஒன்றுனா பார்த்துட்டு கிளைம் ஜாயின் பண்ணி நீங்கள் ஒன்றுனா நிறைய பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதில் டெய்லி வந்து இந்த கிளைம் நம்ம பண்ணுறது மூலியமாகவே சூப்பராக ஏர்ன் பண்ணலாம், ஓகேங்களா? இதை லைட்டாக அப்படி மூவ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் பாருங்கள். இங்கே 110 இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். 4 ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓபிபிஎன்பி வச்சு நம்ம கிளைம் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ அது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் மஸ்ட்டு கிளைம் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இது உங்களுக்கு பற்றி டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா இதுக்காக நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் அண்ட் இந்த வெப்சைட்க்கான லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய எல்லா டாஸ்க்லேயுமே பயன் பண்ணுறது எல்லாத்தையும் பொறுமையாக கிளியர் செக் பண்ணிவிட்டு பயன் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டாஸ்க்கும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும், உங்களுக்கான கர்வ் டோக்கனும் இன்க்ரீஸ் ஆகிடும், ஓகேங்களா? எவ்வளோ உங்களால் ஏர்ன் பண்ண முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் ஏர்ன் பண்ணிக்கோங்க. டெய்லி சிக்கனும் பண்ணிக்கோங்க. அண்ட் இது சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு 26 ஆகஸ்டோட இந்த ஆட்ரப் முடியும் போது இதுக்கான ரிவார்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அது எப்படி விட்ரா பண்ணுறது அப்படிங்கிற அதுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ ரொம்பவே ட்ரஸ்டடான ஏர்னிங் தான். கோப்ரோட்டோக்காலோட அந்த வெப்சைட்டோட ஏர்னிங்கும் கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்திருக்கக்கூடிய பினான்ஸோட ஏர்னிங்கும் மஸ்ட் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக அண்ட் ஃபாஸ்ட்டாகவே ஏர்ன் பண்ண முடியும். ஒரு சூப்பரான ஏர்னிங் நம்மளுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 20-$50 ஏர்னிங் இந்த பினான்ஸ் வெப்சைட் மூலியமாகவே நம்மளால் அதிக அளவில் கூட எடுக்க முடியும். நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா $100+ கூட உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.